வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வாஸ்து குறித்து சில அனுபவங்கள். நம்ம சுயசரிதை வந்து உலக அறிஞ்ச ரகசியம். 87 வரைக்கும் சேஃப். உலகம்னா என்ன, மனுஷ வாழ்க்கையை எதெல்லாம் புரட்டி போடும், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. 87 வந்து 5 சனி வராது, அவ்வளோதான். ஒரு 5 சனி வந்து புரட்டி போட்டாச்சு வாழ்க்கையில். அதுக்கப்புறம் 91 கலப்பு திருமணம், அங்கே ஏற்கனவே வந்து அன்எம்ப்ளாய்டு. ஏதோ அப்பா வந்து அவருடைய பென்ஷன் பணத்தில் தண்டத்திரி போட்டுட்டு இருந்தார், அதுவும் போச்சு. இப்போ அங்கேருந்து வந்து இந்த கல்யாணி மாதிரி, பராசக்தியில் கல்யாணி மாதிரி, கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அப்படி ஒரு 6 வருஷம் போகுது. நமக்கு வந்து வாடகைன்னா வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். அதுக்கு கூட வழி இல்லாத, வகை இல்லாத ஒரு நிலை. அதனால் அடிக்கடி வீடு மாறிட்டு இப்படி போயிட்டுருக்கு. இதில் ஒரு வாஸ்து பிரின்சிபிள் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் குடிப்போனால் ஏற்கனவே நீங்கள் இருந்த வீட்டினுடைய வாஸ்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் வந்து புதிய வீட்டின் வாஸ்து வேலை செய்யும். புதிய வீட்டின் வாஸ்து பலன் என்பது 3 மாதத்தில் ஒரு கால் பாகம், 6 மாதத்தில் ஒரு 1/2 பாகம். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும், ஸ்லோ பாய்சன் மாதிரி. வாஸ்து நல்லா இல்லாத வீடு உடனே எஃபெக்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து தென்கிழக்கில் பழம் இருக்குன்னா வீட்டுக்கு போய் அந்த கற்பூரம் கொளுத்தும் போதே கூட ஸ்க்ரீன் பற்றிட்டு போயிடலாம், அது வேற கிடையாது. ஆனால் நல்லது நடக்கணும்னா மட்டும் அது வேலை செய்யணும், அதுக்கு டைம் பிடிக்கும், அது முக்கியமான மேட்டர். இப்படி இருக்கும்போது கச்சா புச்சான 3 மாதத்துக்கு ஒரு வீடு, 10 நாளைக்கு ஒரு வீடு, 15 நாளைக்கு ஒரு வீடு, இது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். போனால் இப்போ குடி போக போகும்போது, இல்லைப்பா வீடு காலி இல்லை, இல்லை ஏன் அட்வான்ஸ் வாங்கினியே, வாங்கினேன் தான் திருப்பி வாங்கிக்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 1997 ஒரு புரட்டாசி மாதம்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம். அது பெரிய கதை. ஒரு நண்பர், அவங்க வீட்டில் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு போர்ஷனை கொடுப்பாப்புல, ஏன்னா கையில் வந்து அட்வான்ஸ் கிடையாது. அடுத்த மாதம் வாடகை தரேன், சேர்த்து தரேன் அட்வான்ஸ் அப்படின்னு கேட்குறோம். அவர் வந்து பிக்காளி பயலுக்கு வீட்டை கொடுத்து போட்டு இவங்கிட்ட வாடகை வாங்குறதுக்குள்ளே தாலி அறந்துடும், இவனை விரட்டி விட்டுருந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அண்ணன் தம்பிக்கு பக்கத்து பக்கத்தில் ஃப்ளாட்டு, தம்பி வீடு கட்டும்போது அண்ணனுடைய ஃப்ளாட்டில் ஒரு குடிசை போடுறார், அது ஒத்தையில் போடுவாங்க, சும்மா அந்த சிமெண்ட் மூட்டை அது இது வைக்கிறது. அதை போட்டு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த வீட்டை கூப்பிட்டு போய் காட்டுறது, சூரியன் சந்திரன் மழை எல்லாமே வரும், சரி நமக்கு நிலவை தவறி போச்சு, அதை விட்டால் வேறு நாஜி கிடையாது. அதனால் அவர் என்னவோ நம்ம விரட்டி விடணும்னு தான் காட்டினார்ப்பா, அதில் நாம் இருந்து அவதிப்படணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை, கட்டி விட பார்க்குறாரு. சரி நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, சரிப்பா நான் இங்கே இருந்துக்கிறேன். அந்த சைட்டு, அந்த சைட்டினுடைய இது என்னடான்னா, நார்த் ஈஸ்ட் பிளாக், அதாவது வடக்கு பக்கம் காலி இருக்குது சைட்லேயே, கிழக்கு பக்கம் தெரு போகுது, அகலமான தெரு. நாம் அந்த வீட்டில் இருக்கோம். நமக்கு பால் பால்காரர் ஒருத்தர், நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுறவர் கிடையாது,
பாலெல்லாம் வந்து என்னென்னா கமிட்மெண்ட்டு, அவனுக்கு மாதம் பிறந்தா காசு கொடுக்கணும். அவளே வந்து ஏறினா ரயில், இறங்கினா ஜெயில் தரேன். அதனால் டீ கடையில் பார்சல் டீ வாங்கிக்கணும், காசு இருந்தால் டீ இல்லைன்னா பிளாக் டீ, அது நம்ம ரேஞ்சு. ஒரு பால்காரர், அவர் வந்து நம்ம ஜோதிட கிளைண்ட்டு, அவருக்கு வாஸ்துல அறிமுகம் இருக்காப்ல இருக்கு. அவர் ஜோசியம் கேட்க வந்துட்டு சொன்னார், சுவாமி சம இது இடம் பிடிச்சிருக்கியா, நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கடை கொடுப்ப பாருன்னாப்ல. நான் ஆனால் போயா போயா, எதனா அவன் காதில் விழுந்தாச்சுன்னா நீங்கள் குந்த இருக்கிற குடிசை எல்லாம் போயிடும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, அந்த பால்காரர் சொன்னாப்ல அந்த வீட்டில் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகிட்டு வரும்போது இந்த பூர்வீக சொத்து ஒன்று வில்லங்கத்தில் இருந்தது, அதை விற்று என்னுடைய ஷேராக 1,02,000 ருபீஸ் கொடுத்தாங்க. அதை அந்த நண்பர், அதாவது தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒன்று கொடுத்தனத்தில் இடம் கொடுத்தா இவங்கிட்ட வாடகை கொடுக்க முடியாதுன்னு இந்த ஒத்தையில் போட்ட ஓலை விட்ட காட்டாக இருப்பாங்க. அந்த நண்பர் அவர் வந்து 35,000 ரூபா கடன் கேட்டார், கொடுத்தேன். அதான் வாஸ்து. அடுத்த பதிவில் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன்.